எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீபூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷரக்ஷ மகாபாகோ சாஸ்தே துப்யம் நமோ நம சுவாமியே சரணமய்யப்பா. வாகர்த்தாவிய சம்பிரத்தம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம். ஜெகத்துக்கு மாதா பிதா பார்வதி பரமேஸ்வரன் நம்ம எல்லாரும் சொல்றோம், அதுதான் உண்மை. ஒரு 30 வருஷமா இந்த தில்லி தலைநகரத்துல கர்நாடிக் லோக்கல் மியூசிக் புல்லாங்குழல் இசை கர்நாடிக் ஃபீல்டில் மாதா பிதான் நம்ம சொல்கிறோம்னா அகிலா மாமி கிருஷ்ணன் மாமா அப்படின்னு நம்ம பாஷம். புல்லாங்குழல் இசை வாசிக்கிற வாய்ப்பாட்டும் பாடுவர், பாக்யக்காரரும் கூட. அப்படின்னு பாடிடலாம், 1 வருஷம் ஸ்ரீ நாகலட்சுமி யூனிவர்சிட்டி கிளாஸ் போனால் பாட்டு பாடிடலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு கிருதி கம்போஸ் பண்ணணும்னா அது மாமாவில் தான் முடியும். புக்கு பாருங்க, பிள்ளையார் படம் போட்டு இந்த புக்கில் 28 பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்கேன், சம்ஸ்கிருதத்துலையும் தமிழ்லையும் சேர்த்து. அதில் என்ன விசேஷம்னா, அந்த நம்ம கோயிலில் இப்போ மண்டல் நடந்துட்டு இருக்க எல்லாம் தானே அமையிறது, பகவான் அமைச்சுக்கிறார். 10 பாட்டு ஐயப்பன் பாட்டு, பிகிரவுண்ட் ஆஃப் பிளாக். இந்த 10 பாட்டு ஏன் போட்டார்னா, அவரோட இன்டர்வியூ படித்தேன், ஹிந்து பேப்பரில் வந்திருந்தது, அதில் படித்தேன். இந்த கர்நாடிக் மார்கழி மகோத்சவம் இந்த சீசன்லாம் இருக்கும்போது இந்த கர்நாடிக் பாட்டு பாடும்போது ஐயப்பன் பஜனை ஃபார்மேட்டில் நிறைய பாட்டு இருக்கு பாட்டு, ஆனால் கர்நாடிக் பேஸ் பண்ணி அந்த எலாபரேட்டா விஸ்தாரமா பாடுறதுக்கு ஐயப்பன் மேல பாட்டு இல்லைன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு 10 பாட்டு இந்த புக்ல கம்போஸ் பண்ணிருக்காரு. பஞ்சரத்னம் திருவையாறுல கேட்டிருக்கோம், பஞ்சரத்ன கீர்த்தனை இன்னைக்கு பஞ்சரத்ன கீர்த்தனை நாகலட்சுமி ஸ்ரீனிவாஸ் என்னோட ரொம்ப பிடிச்ச பாகவதர், சுனில் பாகவதர் எல்லாரும் சேர்ந்து பாட போறார், ரொம்ப ஆனந்தமா இருக்க போறது. மாமா பத்தியும் சொல்லணும்னா 3 3 நிறைய அவார்டு அவர் வாங்கியிருக்காரு, 3 3 அவார்டு சொல்றேன். நமக்கு சம்ஸ்கிருதமும் தெரியும் தமிழும் தெரியும், அந்த அவார்டு பேர் சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். மாமா பத்தி சங்கீத சுதாநிதி, சங்கீத ஆச்சாரிய சூடாமணி, இன்னைக்கு அந்த அனிருத் பரத்வாஜ் ஃப்ளூட் வாசிச்சா ரம்யமா இருக்குன்னா அதுக்கு மாமா தான் காரணம். ஜனனி வெங்கட்ராமன் பர்ஃபார்மன்ஸ் கேட்ட உடனே யார் பாக்குறோம்னு கேட்கிறான்னா அதுக்கு மாமா தான் காரணம். சங்கீத சாகித்ய ரத்னக்கார், ஆல்ரெடி சொன்னேன், பாக்கியக்காரர் எல்லாராலும் கம்போஸ் பண்ண முடியாது மாமா. சோபர் சம்ஸ்கிருதம் சரளையா பேசுவார். நாராயணியம் ஸ்லோகம் தெரியாதவா கேட்டுக்கோங்க, நாராயணியம் ஸ்லோகம் 100 1000 ஸ்லோகத்துக்கு மேல சம்ஸ்கிருதத்திலிருந்து ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கார். பரோபகாரம் இதம் சரிதம், அதுதான் மாமா. நீ மாமி வரதா இருந்தது அகிலா கிருஷ்ணன், ஷி டசன்ட் நீட் எனி இன்ட்ரோடக்ஷன். மாமி சௌரியப்படலாம், மாமி வரல, பட் மாமி யூடியூப்ல பாப்பா கச்சேரி. மாமியோட மாமிட்ட கத்துக்கிறா என்னோட குரு, இங்க எல்லாரோட உட்கார்ந்து இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட குரு ஸ்ரீமதி நாகலட்சுமி ஸ்ரீனிவாஸ். அபிரோட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஸ்ரீமதி நாகலட்சுமி ஸ்ரீனிவாஸ். நாகா சுதா, மோர் தென் 2 decades ஷி ஹஸ் பீன் இன் தி கர்நாடிக் ஃபீல்ட் இண்டஸ்ட்ரி. டெல்லியில ஷி இஸ் வெரி பாப்புலர் disciple of now Srimati Akhila Krishna. So thank you again, the koi sarva unga ellariyum varuga varuga nu iram irukaram koopi varavetu romba santhosham. Thank you. Ipa mama confirm pannuva Mr. Srinivas and Srimati Nagalakshmi Srinivas. ஸ்ரீராம் மந்திர் சார்பாக திரு விஸ்வநாதன் அவர்கள் மாமாவை ஆனல் பண்ணு வரப்போம். நம்ம கோயில் இருந்து ஒரு ராமருடைய காயின் ஒண்ணும் அது மொமெண்டோ கிருஷ்ணன் அவர்கள் அடிப்பார்கள். Thank you.
ஏகதந்தம் மகாகாயம் Bye.
நெக்ஸ்ட் சாங் விச் வி ஆர் கோயிங் டு ஹேவ் இஸ் இன் ராகம் நாட்டை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பஞ்சரத்னம். த சாங் இஸ் பாஹி பாஹி பரமேஸ்வர தனே. Yeah.
செகண்ட் பஞ்சரத்னம் இஸ் ஆன் ராகம் கௌலா அண்ட் த சாங் இஸ் ஸ்கந்த அவரஜம் சிந்தை. கடாட்சவீஷணம் விபூதி தேத்ரபூஷணம் கடாட்சவீஷணம் விபூதி தேத்ரபூஷணம் சபாவதம் சனாதனாதி சத்யதம்ம போஷணம் சபாவதம் சனாதனாதி சத்யதம்ம போஷணம் அபார சக்தியுக்த ஆத்மலட்சணம் சுலட்சணம் அபார சக்தியுக்த ஆத்மலட்சணம் சுலட்சணம் பிரபா மனோகரம் ஹரீஷ பாய சம்பவம் பஜே பிரபா மனோகரம் ஹரீஷ பாய சம்பவம் பஜே சந்த அவரஜம் சிந்தையே
Thank you.
that was the third one. Now we go to the fourth Pancharatna in Ragam Varali, and the talam is Chaturasra Jati Jambatana, and the song is Panjabanari Sutam Bhaja. समस्त लोक चिंतित प्रदम सदा सुख प्रदम समस्त लोक चिंतित प्रदम सदा सुख प्रदम समुद्दिता प्रगंधकार चिंतनम प्रभाकरम समुद्दिता प्रगंधकार चिंतनम प्रभाकरम अमर्त्य नृत्य गीत वाद्य लालसं वडालसं अमर्त्य नृत्य गीत वाद्य लालसं वडालसं नमस्करोमि भोगनादम् आदिधर्म पालकम् नमस्करोमि भोगनादम् आदिधर्म पालकम् பஞ்சபாடி சுதம் பஜ பஞ்சபாடி சுதம் பஜ பஞ்சபாடி சுதம் பஜ Thank you.
The song is Sri Shastaram Arade. Chara chara antara sthita prabha manohara prabho. Chara chara antara sthita prabha manohara prabho. சுராசுராஜிதாமிபத்மயுக்மபூதநாயக விராஜமானவக்ஷபத்தமித்ரவேத்ரசோபித ஹரிசபாக்யஜாத சாது மபரி மபரி கரி
இஸ் மங்களம் உஸ்கே பஹலே குச்ச. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஒரு புது விதமான ஒரு அனுபவம் வாழ்க்கையில் சஜரத்தில் கீர்த்தனம் நிறைய கேட்டிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் தியாகராஜ உற்சவத்தும் போது கேட்டுருக்கோம். ஐயப்பன் மேல ஒரு பஞ்சரத்தின கீர்த்தனை ஏற்றிய ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்களுக்கு எப்படி எப்படி போனது எப்படி நாங்கள் அவங்களுக்கு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. வேடே ஒன்று கிடைக்கல. அப்படி ஒரு ஆனந்தமா இருந்தது. ஒரு அஞ்சு இதுவும் கேட்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும். அந்த நிஜமாவே உங்களுக்கு கற்போம். உங்க பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணதை தவிர வேற ஒண்ணும் எப்படி உங்களுக்கு மரியாதை தெரியல. இது சாதாரண ஒரு காரியம் இல்லை. நினைச்சு பார்த்தேன்னா ரொம்ப ஒரு பெரிய சமாச்சாரம். இது வந்து ஒரு ஒரு சித்தி எழுதுறதுங்கிறது வந்து சாதாரணம் இல்லை. அவ்வளவு அழகா சமஸ்கிருதத்துல எழுதி அதுக்கு ஒரு இசையமைத்து இதெல்லாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி கொடுத்து நாகலட்சுமி என் குரூப் ரொம்ப அழகாக பாடுறீங்க. நிஜமாவே எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, தியாகராஜ கீர்த்தனை வருஷ வருஷம் நம்ம பண்றோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஐயப்பன் மண்டலம் எங்க கோவில நடக்கிறச்சே வருஷ வருஷம் வந்து இந்த பஞ்சரத்ன கீர்த்தனை பாடணும் பந்தனியாவே நம்ம வருஷ வருஷம் நீங்க வரணும், நீங்க நடத்தணும். நம்ம இதுல மண்டலத்துல ஒரு நாள் பஞ்சரத்ன கீர்த்தனை ஐயப்பனுக்கு பாடணும், அது நீங்க நடத்தி கொடுக்கணும். இன்னொன்று எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கத்து கொடுத்து எத்தனை பேர் அடிச்சு வந்தாலும் நீங்க இதை போல நாங்க ரெண்டு பங்கு மேடை வேணாலும் உங்களுக்கு போட்டு தரோம். எக்ரீன்னு சொல்லியாச்சவா. சோ இது உங்களோட கூட வந்திருக்கிற அசோக் வந்திருக்காங்க, டாக்டர் சோபினி ரவிச்சந்திரன், அப்புறம் ஆல்ரெடி ரொம்ப நல்லா சிறப்பாக கூட பாடி எல்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய இதில் இன்னும் நீங்களாம் எவ்வளோ பேர்லாம் அடிச்சுன்னு வர முடியுமோ கோயிலுக்கு அழைத்து கொண்டு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் 10ஆம் தேதி ஜனவரி 10 தியாகராஜ ஆராதனை. நாங்கள் இந்த வருஷம் எல்லா பகவதர்களுக்குமே ஒரு அழைப்பு அனுப்பிச்சிருக்கோம். யாரெல்லாம் ராமர் கோயிலில் வந்து இங்கே கலந்து கொண்டு பஞ்சரத்ன கீர்த்தனை பாட முடியுமோ நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ராமருடைய சன்னதியில் 10ஆம் தேதி இன்னைக்கு ஆக்சுவலாக ஆராதனை காட்டால எப்படி அது இதில் தேவையாக நடக்கிறதோ அதே போல் பிராமணெல்லாம் விதிச்சு 4 பிராமணாளுக்கு எல்லாம் எப்படி சாஸ்திரப்படி இது சம்பிரதாயம் எப்படி பண்ணணுமோ அந்த ஆராதனையை நடத்துவோம். அது அடுத்த நாளைக்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால அன்றைய தினம் சாயங்காலம் ஈவினிங் தானே ஈவினிங் நம்ம வந்து பஞ்சரத்ன கீர்த்தனை வச்சுக்கலாம். எத்தனை பாவதராக டெல்லியில் இருக்க எல்லாரும் வராலும் அது வந்து இங்கே நம்ம சிறப்பாக நடத்தணும். உங்களுக்கும் எங்களுடைய இன்விடேஷனை கொடுக்குறோம். டீட்டெயில் வந்து நாங்கள் அப்புறம் கொடுக்குறோம். பட் கீப் தட் 11 ஃப்ரீ ஃபார் தட் டே. இங்கே வந்து நீங்கள் பஞ்சரத்ன கீர்த்தனை எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணணும். நாங்கள் ஒரு மெயில் அனுப்புகிறோம் எல்லாருக்கும். நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். வி கேன் டாப் அவுட் த ப்ரோக்ராம் இன் சச் அவே. நிறைய பேர் வந்தாங்கனாக்கா இங்க எந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்றது, இங்க பண்றதா, பக்கத்துல பண்றதா, அதெல்லாம் நம்ம எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம். எத்தனை பேர் வந்தாலும் நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். திருவையார் மாதிரி இங்க ஒரு 1000 பேர் வந்து நடத்துறதா இருந்தா நாங்க சந்தோஷப்படுவோம் நடத்துறதுக்கு. விக்னேஷ் வயலின் ரொம்ப நல்லா இருந்தோம். வாழ்க்கையில் நல்லா ஃபியூச்சர் இருக்க மாட்டேன். இது மாதிரி சிறப்பாக வரணும். மிருதங்கத்தை வந்து சங்கர்ராமன் சொல்லவானாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம ஒரு காரணம் தான். இன்னும் அவரும் வாழ்க்கையில் சிறப்படைய வேண்டும் என்று எல்லாருடைய சர்வா வேண்டிக்கொள்றோம். இப்போ வந்து இந்த அமைதியாக இருந்து இதெல்லாம் நடத்தி கொடுத்த எல்லாருக்கும் நாங்கள் ராமர் கோவில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது மாதிரி உற்சாகமாக வந்து நீங்கள் கலந்து கொண்டு எங்களை ஊக்குவித்தால் இன்னும் இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்லாம் கொண்டு வரதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ வந்து ஐயப்பனுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாகும்படி ஆண்டவர்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது தூப தீபாரணையெல்லாம் ஐயப்பனுக்காகவும் மங்களம் பாடுவார். அதுக்கப்புறம் இங்கே தீபாரணை நடக்கும். அதுக்கப்புறம் பிரசாதத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லாரும் பிரசாதத்தை அறிந்து சென்றபடி கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினம் அனுமதி ஜெயந்தி காட்டால 8 மணிக்கு சுவாமிக்கு அபிஷேகம். அது முடிஞ்சதுக்கப்புறம் சகசனாமர்ச்சனை பை டிவோட்டிஸ் யாரெல்லாம் வரையோ எல்லாரும் சேர்ந்து நம்ம வரிசையாக உட்காந்து எப்போ நம்ம லட்சாத்திரம் பண்ணுமே அந்த மாதிரி
எத்தனை அர்ச்சனைகள் பண்ண முடியுமோ எத்தனை பேர் வராலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் 11 தினம் நம்ம அனுமான் சாலிசா ஏகாதச பாராயணம், அது முடிந்ததுக்கு அப்புறம் அன்பத் காயத்ரி ஹோமம், ராம நாம தாரக ஹோமம், ராமஸ்துதி ஹோமம், 3 ஹோமங்கள் நடக்கும், பூர்ணாவதி நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இறைவனுடைய பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கும். நாளைக்கு சாயங்காலம் அதனுடைய தொடர்ந்து 5 மணிக்கு திவ்யநாமம். HM சுந்தரம் சென்னையிலேருந்து வரார், அவருடைய பாவதா எல்லாரும் சேர்ந்து